இப்போ வந்து அடிமரையில் உள்ள ஒரு பிடியை வந்து கைப்பிடியை வந்து தட்டுறத மட்டும் இப்போ பார்ப்போம். இப்போ வந்து ஒரு ஆள் பிடிச்சாச்சுன்னா இருக்குமா ரொம்ப இருக்குமா பிடிச்சாச்சுன்னா இந்த கை அப்படின்றது அவங்க எப்படி வந்து ஒரு சைடு ஒரு பெருவர்கள் இந்த பெருவர்கள் மட்டும் எப்படி இருக்கும் இந்த பக்கம் நாகவர்கள் அப்போ இது நம்ம உடனே வந்து இந்த மாதிரி தட்டுறது கஷ்டம். இப்படி எடுக்கும்போது கஷ்டப்பட்டு தான் தட்டணும். எப்போவுமே எப்படி இருக்குன்னா அந்த கையை ஃபுல்லாக டைட் பண்ணி இப்படி மேலே தூக்கி அப்படி சொல்லுவார். அப்படி பண்ணால் ஈஸியாக இருக்கும். அது திரும்ப வர இப்படி பண்ணோன்னா இழுத்தா விட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த கையை பிடிச்சிட்டு இப்படி எடுத்து அப்படி பண்ணணும். இந்த பிடிச்சி திரும்பி திரும்ப புரியும் கையில் பிடிச்சாச்சுன்னா பிடிச்சாச்சுன்னா இப்படி இழுத்தா விட மாட்டேன். அப்போ என்ன பண்ணணும்னா இப்படி தூக்கி பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா இப்படி இருக்குன்னா இந்த கையை பிடிச்சி அப்படி அப்படித்தான் போயிடும். எவ்வளோ பலமாக போயிடும் எவ்வளோ டைட்டாக பிடிச்சா எவ்வளோ பலமாக பிடிச்சாலும் எடுத்து